நம்மளால சங்கரிக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு. யாரு நான் வெட்டியா இருக்கேனா? நீங்க தான் வெட்டியா வீட்டோட மாப்பிள்ளையா தண்டமா இருக்கீன்னு ஊரே சொல்லுது. உங்களை மாதிரி மாமனார் வீட்டுல உட்காந்து மச்சினிச்சு சம்பாத்தியத்துல மானம் கிட்ட சொல்றீங்கல்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா கிளம்பிட்டே இருக்கணும். வீட்டை விட்டு வெளில போங்க. நீ தூங்கியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் சங்கரி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இது அம்மா வீடு தானே, இங்க உனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுதுன்னு நினைச்சிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேம்மா. எங்கிட்ட நீ கோபப்படுவ, சண்டை போடுவ, ஆனா யாருகிட்டே நீ என்னை விட்டு கொடுத்ததே இல்லையம்மா. உனக்கு இன்னைக்கு என்னால இப்படி ஒரு அவமானம் நடந்து போச்சு. இப்படி கையாளாகாதவனா இருந்திருக்கனே. என்ன மன்னிச்சிரு சங்கரி, என்ன மன்னிச்சிரு. இனிமே இந்த மாதிரினா நடக்க விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருமா சங்கரி? சங்கரி அம்மாடி, என்ன பாருமா. என்னாச்சுமா சங்கரி? அம்மாடி சங்கரி, சங்கரி என்ன காரியமா பண்ண? ஐயோ சங்கரி, என்னமா இது, யோசிக்காம இப்படி பண்ணிட்டியே அம்மாடி. சங்கரி சங்கரி, ஐயோ தரு, ஐயோ மது தரு சகரி. சகரி சகரி, கண்ணை திறந்து பாருமா, யாருமா இப்படி பண்ற சகரி தரு. ஐயோ போட்டாட்டி பிள்ளைகளை நானே கொண்டுட்டே சகரி. ரஜினி ரஜினி அப்பாடி, ரஜினி ரஜினி கதவு திறப்பா, ரஜினி கதவு திறப்பா, கதவு திறப்பா ரஜினி. ரஜினி என்ன சத்தம்? கதவு திறப்பா ரஜினி, கதவு திற ரஜினி. ரஜினி ரஜினி என்ன மாமா,
ஐயோ ஐயோ, ஏன் இப்படி பண்ண? ஐயோ ஐயோ, சங்கரி சங்கரி சங்கரி, ஐயோ சங்கரி, ஐயோ ஐயோ, அவசரப்பட்டுட்டியே சங்கரி சங்கரி. ரஜினி, சங்கரி பசங்களுக்கு விஷம் கொடுத்துட்டு அவளை குடிச்சுட்டாப்பா, வாயில நுரை தள்ளிட்டு இருக்கு. மது 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 மது, ஐயோ என்ன பண்ணுவேன் தெரியலையே கடவுளே. அப்பா மது, ஐயோ தருண் 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 தருண், கடா எழுந்துடுறா எழுந்துருப்பா. ஐயோ ரஜினி, மது ரஜினி, ஐயோ பாருடே சக்கரிய பாருடே. அக்கா அக்கா, பாருமா வெளிய கக்கிடுவான், நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவ மனசுக்குள்ளே இருந்து தினம் தினம் அவளை கொண்டுகிட்டே இருக்குமா. இத்தனை வருஷம் என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேமா, இப்ப கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாதா? என் பொண்ணு சத்தமா பேசி ஒரு வார்த்தை கூட நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லையம்மா. அழுடா, நல்லா அழு. ஒன்னு ரெண்டு இல்ல, எத்தனை பண்ணிருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து அழுதுட்டு இனிமேலாவது கொஞ்சம் திருந்து முரளி. மாமா மாமான்னு உன்னையே சுத்தி வருண்டா அந்த பிள்ளைங்க, அதுங்க நிலைமைய பாத்தியா? நம்ம அக்கான்னு உனக்கு தோணவே இல்லையாடா. நீ தப்பு பண்றன்னு நான் உன எவ்வளவோ அடிச்சு திட்டி எல்லாமே பண்ணிருக்கேன், ஆனா அவ அவ உன்ன ஒரு வார்த்தை சொல்லிருப்பாளா? இல்லக்கா. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா?
அம்மா உன்னை இடுப்புல தூக்கி வச்சு சோரோட்டி வளர்த்ததை விட அதிகமா உன்னை பாத்துக்கிட்டது அவதாண்டா. அவகிட்ட ஒரு வார்த்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, உன் ஈகோ தடுத்துருச்சுல்ல? இல்லக்கா. அதோட ரிசல்ட்ட பாத்தியா? இப்ப அழுது என்ன பிரயோஜனம் சொல்லுடா? இப்ப இப்படி அழுது என்ன பிரயோஜனம்? மாமா எங்க? அதோ மாமா. ரஜினி சங்கரி. அழாதீங்க மாமா, அக்காவுக்கு ஒண்ணு ஆகாது, மூணு பேரும் நல்லா ஆயிடுவாங்க. இல்ல ரஜினி, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சங்கரி கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு ரூமுக்கு போனேன். ஆனா ஐயோ, சகரி சகரி மாமா. ரஜினி அவளுக்கு ஏமாலதான் ரஜினி ரொம்ப கோபம், அதனாலதான் செத்தா கூட நீங்க வேண்டாம்னு சொல்ற மாதிரி என்னை விட்டுட்டு அவங்க எல்லாரும் போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. மாமா அப்படிலாம் பேசாதீங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள்ள, எல்லாமே என்னாலதான். என் தங்கத்தை நான் அப்படி பேசிட்டேன்னு உங்களையும் ரொம்ப மரியாதை இல்லாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள்ள. என்னாலதான் என் பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் தெரியாம பேசிட்டேன், தப்புதான் மாமா, மன்னிச்சிருங்க மாமா. அவங்களையும் காப்பாத்தியாச்சு, அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒண்ணும் இல்ல. இனி அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர் அப்போ தருண், பட் அந்த பையனுக்கு மட்டும் பாய்சன் பிளட்ல கலந்துருச்சு. ₹1,00,000 வரைக்கும் செலவாகும். டாக்டர் நீங்க உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பணத்தோட. உள்ள அரேஞ்ச் பண்ணுங்க டாக்டர். ரஜினி மாமா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க சரியா? தருணுக்கு ஒண்ணு ஆகாது. முரளி பாத்துக்கோ சரியா? எதா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணு. சரிக்கா.
ரஜினி பணம் கட்டியாச்சுமா? மாமா என்னாச்சு? உள்ள ட்ரீட்மென்ட் போய்கிட்டு இருக்கா ரஜினி. மாமா என்ன மாமா இதெல்லாம்? டாக்டர் என் பேரு நத்திங் டு வரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ். நாங்க போய் பார்க்கலாமா? அம்மாவையும் பொண்ணையும் போய் பார்க்கலாம். பையனை இப்ப பார்க்க முடியாது, நர்ஸ் சொல்லுவாங்க, அப்ப போய் பாருங்க. சரி ஓகே டாக்டர், தேங்க் யூ. அக்கா மதுக்குட்டி வலிக்குதாடா? பாத்தியா வலிக்குதுன்னு சொல்றான். ஏன்க்கா இப்படி எல்லாம் பண்ண? நீ இப்படி எல்லாம் யோசிப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நீங்க எல்லாரும் இருக்கீங்கன்னு நினைச்சுதானே நான் இத்தனை வருஷமா இருந்தேன். அம்மாவே இப்படி பேசினது அவமானமா இருந்துச்சு ரஜினி. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன், பேசவே மாட்டேங்கா. இப்படி அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் பயந்து உயிரை போக்கிக்கணும் நினைச்சா இந்த உலகத்துல பாதி பேர் இருக்க மாட்டாங்கக்கா. சாதிச்ச ஒவ்வொருத்தரும் இதையெல்லாம் தாண்டிதான் வந்திருப்பாங்க. இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன் ரஜினி. இனிமே கொஞ்சம் பொறுமையா பேசு. சரிங்க. ரஜினி தருண் தருண் எங்க? அவன் அந்த வார்டுல இருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். மாமா மாமா எங்கே?